வணக்கம் நேயர்களே, நாம் இன்று தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் June 2, 1961 பிறந்தார். இந்திய அரசியல்வாதியும் தெலுங்கானா மாநிலத்தின் ஆளுநரும் ஆவார். இவர் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராகவும் பதவி வகித்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் குமரி அனந்தனின் மகளான இவரும் இவரது கணவர் சவுந்தரராஜன் தொழில்முறை மருத்துவர்கள். இவர் இதற்கு முன் பாரதிய ஜனதா கட்சியில் மாநில பொதுச் செயலாளர், துணைத் தலைவர், தேசிய செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகளை வகித்துள்ளார். மருத்துவத்துறையைச் சார்ந்த இவர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் முதல் பெண் தலைவராவார். மருத்துவராக இருந்து அரசியல்வாதியாக மாறிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சென்னை மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் MBBS பட்டம் பெற்றார். டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தில் DGO படித்த அவர் கனடாவில் சோனாலஜி மற்றும் FED சிகிச்சைக்கு சிறப்பு பயிற்சி பெற்றுள்ளார். ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவ கல்லூரியில் துணை பேராசிரியராக தனது தொழில் வாழ்க்கையை தொடங்கியவர். 5 ஆண்டுகளுக்கு பின்னர் பாஜகவில் இணைந்து முழுநேர அரசியலில் குதித்தார். 1999 தென் சென்னை மாவட்ட மருத்துவ அணி செயலாளராக தனது அரசியல் வாழ்வை துவங்கிய தமிழிசை 2001 மருத்துவ அணி மாநில பொதுச் செயலாளர், 2005 தென் மாநில மருத்துவ அணி ஒருங்கிணைப்பாளர், 2007 மாநில பொதுச் செயலாளர், 2010 மாநில துணைத் தலைவர், 2013 பாஜக தேசிய செயலாளர் என பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளார். தற்போது பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவராக உள்ளார். தெலுங்கானா மாநில கவர்னராக தமிழக பாஜக மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். இன்று வெளியான புதிய கவர்னர்கள் பட்டியலில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெலுங்கானா கவர்னராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆரிஃப் முகமது கான் அவர்கள் கேரள கவர்னராக நியமிக்கப்பட்டுள்ளார். பந்தாரு ததேத்ரேயா அவர்கள் ஹிமாச்சல் பிரதேஷ் மாநில கவர்னராக நியமிக்கப்பட்டுள்ளார். கல்ராஜ் மிஸ்ரா அவர்கள் ராஜஸ்தான் மாநில கவர்னராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மகாராஷ்டிரா மாநில கவர்னராக பகத்சிங் கோஷியாரி நியமிக்கப்பட்டுள்ளார்.